அங்கு மாஸ்டர் என்று சொல்றார். அங்கு அவரே சர்வெண்டாக மாறுகிறார், சர்வெண்ட் லீடர்ஷிப். எனவே இந்த ரட்சிப்பு பகுதியிலிருந்து ஆழமான பொருள் இருக்கிறது. கொஞ்சம் கடுகடுவு விசுவாசம் இருந்தார். விசுவாசம் என்பது நம்பிக்கை என்பது என்ன? அபூபக் முதல் வாசகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மைனர் ப்ராஃபட். மைனர் ப்ராஃபட்னா கொஞ்சமாக எழுதியிருக்க ரெண்டே அத்தியாயங்கள், ரெண்டே பிரிவுகள். அதில் கடைசி வார்த்தையை பாருங்க, நேர்மையாளரோ தன் நம்பிக்கையினால் வாழ்வடைங்க. விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா ராபி அவங்களுக்கு கொடுத்த கட்டளைகள் 613, அந்த 613 ரெண்டாக பிரிக்கிறாங்க. 365 பகலுக்கு சோலார் இயர், பகலுக்கு நீ இதை செய்யக்கூடாது, நீ இதை செய்யக்கூடாது கட்டளைகள் 365. 248 கட்டளைகள் நீ இதை செய், அது உடலுடைய உறுப்புகளுடைய எண்ணிக்கை. இந்த 613 கட்டளைகளை டேவிட் தாவீது அரசர் 11 பார்த்துக்கிறார். பிறகு இசையா சொல்றீங்கல்ல, அவர் வந்து அதை 6 பார்த்துக்கிறார். ரெண்டாவது ஐசையா அவையார் எப்படி 4-5 அவையார் இருந்திருக்கலாம் என்று சொல்கிறார்களோ அது மாதிரி ஐசையாவுடைய 2 ஐசையா, இந்த ரெண்டாவது ஐசையா அந்த 6-2 மாற்றுகிறார். ஹபுக்காக் ஒரு மைனர் ப்ராஃபட், ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு தீர்க்க தரிசி இறைவாக்கினர், நம்மை என்னை போன்றவர் போல. அவர் பார்த்தாலும் ஒரே வார்த்தையில சொல்கிறார், என்னது? நீதிமான் அவருடைய விசுவாசத்தினால் தான் வாழ். அப்படி வாழ்ந்தது யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவரே நீதிமான். இப்ப இந்த இயேசு கிறிஸ்து வந்தார்கள் அந்த உலகத்துல ஒரு கட்டளையில இருக்குல்ல, இதுல என்ன புதுசா கொண்டு வந்தாரு? அவர் ஹி ஆடட் ஹிம்செல்ஃப், அவர் தன்னை இதில் இணைத்தார். அது மட்டும்தான் புதியது. அது வரைக்கும் கட்டளைகளுடைய பரிணாமங்கள், அதனுடைய வியாக்கியானங்கள், டால்மூட் என்று சொல்லப்படக்கூடிய விளக்க உரைகள், போனார் தமிழ் உரை போல விளக்க உரைகள் தான் யூதர்களுக்கு சமயமாக இருந்தது. இதுல ஒரு ஆள் நுழைகிறார், அந்த ஆளை தான் இந்த ஜேசன் வாங்க போகிறார். அந்த ஆளை ஒரு மாற்று வடிவத்திலே அவர் நிரந்தரப்படுத்துகிறார். அவருடைய உடன் இருப்பை அவர் நிரந்தரப்படுத்துகிறார். அதை அவர் வாங்க போகிறார் முதல் முறையாக. எனவே நாம் கடுகளவு விசுவாசம் என்று சொன்னால், அந்த கடுகளவு என்பது ஒரு லென்ஸ் தான். விசுவாசம் என்பது ஏதோ ஒரு விசுவாச பிரமாணத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது மட்டுமல்ல, அதுவும் கூட. ஆனால் அதை விட ஒரு உறவு. அந்த உறவு வந்து அடுத்தவருக்கு தன்னுடைய இதயத்தை திறந்திருந்தால். உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு, பொதுவாக நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தால் உங்களுடைய இதயத்தை யாருக்கு திறக்க வேண்டும்? கடவுளுக்கு, இயேசுக்கு திறக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எதுவுமே ஃபர்ஸ்ட் லவ். உங்களுடைய மற்ற எல்லா குடும்ப வாழ்க்கையும் வருவது, நண்பர்கள் அங்கு நண்பர்களை தேடிக்கொள்வது, இவைகளெல்லாம் செகண்ட் லவ். இது எப்படி இருக்கும் என்றால் அது சரியாக இருந்தால் தான் இது சரியாக. அதற்கு இன்றைக்கு இவருக்கு ஒரு பிள்ளையாசிரி என்று சொல்லலாம். அது பிள்ளையாசிரி வைத்து அந்த ஒரு உறவை இவருக்கு அடியெடுத்து வைத்து டேஸ்ட் பண்ணுவதற்கு கொடுக்கிற ஒரு விருந்து தான் இந்த விருந்து. கடுகடுவு விசுவாசம் நன்மை. கடலிலே வேரோடு ஒரு மரத்தை பிடிக்கி வேரோடு நட்டுக் கொள்வான். ஆம், கேட்பதற்கு விந்தையாக ஒரு மிடில் ஏஜ்ட், ஒரு 40-30 வயது பெண், வறுமையின் காரணமாக அதன் பிறகு படித்து ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் வேலை கேட்டு வேலைக்கு சேர்ந்து அதிலே மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன், மனோ வளர்ச்சி குன்றியவர்களுடைய வகுப்பறைக்கு நான் போகிறேன் என்று தானே முன்வந்து சென்று வேலை செய்கிற போது மற்றவர்களெல்லாம் நினைக்கிறார்கள் இதற்கும் மனம் குறைவாக இருக்கிறது, ஏதோ குறைபாடு இருக்கிறது நினைக்கிறார்கள். அப்படி செய்கிற அந்த மனப்பான்மை தான் வேரோடு பிரிங்கி வேறொரு இடத்தில் நடப்படுது. ஆப்பிரிக்க நாட்டிலே ஒரு குருவானவர் ஜெயிலில் பலவிதமான துன்பங்கள் இருக்கிறது, ஒழுக்கக்கேடுகள் இருக்கிறன என்று தானே ஒரு குற்றத்தை புரிந்து ஜெயிலில் அடைக்கப்பட்டு அவர்களுக்கு பணிவிடை செய்ய போகிறார். அதான் வேரோடு ஒரு மரம் பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகிறார். இதெல்லாம் சமம் நிறைந்த வாழ்க்கை. எனவே உன்னுடைய இந்த முதல் நன்மை திருப்பணியில் நான் அத்தனை பேரும் வந்து உனக்காக ஜெபிப்பது, நீ இதை
திருப்பணி தொடர அறிவித்தது.